ஒரு குவாலிட்டி டையிங் நமக்கு கிடைக்கணும் அப்படின்னா குவாலிட்டி டிகேமிங் இருக்கணும். டிகேமிங் எவ்வளவு பக்காவாக இருக்கோ அதே மாதிரி டையிங் பக்காவாக இருக்கும். டிகேமிங்கில் என்ன ப்ராப்ளம் வந்தாலும் அப்படியே டையிங்கில் ரிஃப்ளெக்ட் ஆகும். சில்க் வந்து ஒவ்வொரு சீசனுக்கு தகுந்த மாதிரி வேறு வேறு குவாலிட்டியில் வரும். ஒவ்வொரு லாட் ஆஃப் சில்க்கும் வந்து ஒவ்வொரு மாதிரியான குவாலிட்டியில் தான் வரும். அதனால் நம்ம அதை மேனுவலாக ஃபில் பண்ணி ஹேண்ட் அசஸ்மெண்ட்டில் தான் அதுக்கு டிகேமிங் ஆயிருக்கா இல்லையா அப்படிங்கிறத கண்டுபிடிக்கணும். இப்போ டையிங்கில் வந்து என்ன சேலஞ்ச் இருக்குது அப்படின்னா அந்த கலரும் கரெக்டாக மேட்ச் ஆகணும், அதனுடைய ஸ்ட்ரென்த்தும் அஃபெக்ட் ஆகாத அளவுக்கு இருக்கணும். இதுதான் வந்து சேலஞ்சு. ஸோ வைண்டிங் பேன் வைண்டிங்கில் வந்து கரெக்டாக இருக்குது அப்படின்னா நம்ம டையிங் கரெக்டாக இருக்குது அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கலாம். 50,000 கலர்ஸுன்னு ஒரு சாரி பண்ணோம் ஆரம்பிக்கையில். அந்த 50,000 கலர்ஸ் உள்ள ஷேடு ஒவ்வொரு அந்த சேலை பண்ணுறதுக்கான ஒவ்வொரு ஷேடுக்குடைய ரெசிபியுமே வந்து நம்ம டாக்குமெண்ட் பண்ணியிருக்கோம். கஸ்டமர் வந்து சில சமயம் அவங்க ஏதாவது ஒரு பழைய சேலையிலேருந்து ஏதாவது ஒரு பிட்டு எடுத்துகிட்டு வந்து ஒரு த்ரெட் எடுத்துகிட்டு வந்து இந்த மாதிரி வேணும் அப்படின்னு கேட்டாங்கன்னா, இல்லைன்னா அவங்க ஏதாவது ஒரு ஃபோட்டோவோ அல்ல வேறு ஏதாவது ஒரு இதை பொருள் எடுத்துகிட்டு வந்து இந்த மாதிரி மேட்ச் பண்ணும் அப்படின்னு சொல்லி கேட்டால் கூட அதையும் நம்ம கஸ்டமைஸ் தான் ப்ரொடியூஸ் பண்ணி தர முடியும். நம்ம எந்த நேரத்துலையும் எந்த ஷேடையும் ரீப்ரொடியூஸ் பண்ணக்கூடிய ஃபெசிலிட்டி வந்து இருக்குது. என் பேர் கல்லபிரான். நான் ஆர்எம்கேவியில் டையிங் மாஸ்டராக கடந்த 20 வருஷமாக வேலை பார்த்துட்ருக்கேன்.